வணக்கம். செல்வ வளத்தை அள்ளித்தரும் பொன் மஞ்சள் அரளி செடி பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மஞ்சள் அரளி செடிகளை வீட்டில் வளர்ப்பதால் சுத்தமான காற்றோட்டம் கிடைப்பதோடு மஞ்சள் நிறம் என்பது மங்களத்தின் அடையாளம் என்பதால் அதிக அளவில் செல்வ வளத்தை வீட்டிற்கு கொண்டு வரும் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இதனாலேயே வீடுகள் தோறும் மஞ்சள் அரளி செடியை தற்போது வளர்க்க தொடங்கிவிட்டனர். போதுமான இடவசதி இல்லாதவர்கள் வீட்டு மாடிகளில் சிறிய தொட்டிகளில் வளர்க்க தொடங்கிவிட்டனர். அன்றைய காலகட்ட கிராமப்புறங்களில் பெரிய அளவில் வீட்டை கட்டி குடியிருப்பவர்கள் வீட்டை கட்ட தொடங்கும் போதே செய்யும் முதல் காரியம் வீட்டின் பின்புறத்தில் வீட்டு உபயோகத்திற்காக காய்கறி தோட்டங்களை அமைப்பார்கள். கூடவே நிழலுக்காகவும் சுத்தமான காற்றோட்டத்திற்காகவும் நாலந்து தென்னை மரங்களையும் மாமரங்களையும் பூஜைக்காக பூச்செடிகளையும் அழகுக்காக காகித பூச்செடியையும் நட்டு வைத்து விடுவார்கள். வீட்டை கட்டி முடிக்க குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது ஆகிவிடும். வீடு கட்டி குடியேற உடனேயே வீட்டு தோட்டத்திலிருந்து கிடைக்கும் காய்கறி பழங்களையும் தாங்கள் பயன்படுத்திக் கொள்வதோடு அக்கம் பக்கத்து வீடுகளுக்கும் தந்து உதவுவார்கள். அதே போல் நகரப்புறங்களில் வீடு கட்டுபவர்கள் வீட்டின் மாடியிலேயே சிறிய அளவில் தோட்டங்களை அமைத்து பயன்படுத்தி வந்தார்கள். அப்போதெல்லாம் யாருக்கு வாஸ்து சாஸ்திரம் பற்றியோ எந்த செடி அல்லது மரத்தை வைத்தால் நல்லது என்பதை பற்றியோ அறிந்திருக்கவில்லை. தங்களின் அனுபவ அறிவை வைத்து எந்த செடியை அல்லது மரத்தை வைத்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று சிந்தித்து அதன்படியே நடந்து கொண்டார்கள். காலப்போக்கில் வாஸ்து சாஸ்திரம் என்னும் நம்பிக்கை சம்பந்தமான விஷயத்தை மக்கள் சிந்திக்க தொடங்கினார்களோ அப்போதே மரம் செடி கொடிகளையும் வாஸ்துவோடு சம்பந்தப்படுத்த தொடங்கிவிட்டனர். எதை தின்றால் பித்தம் தெரியும் என்பதற்கு ஏற்ப எந்த செடியை எந்த மரத்தில் வீட்டில் எந்த திசையில் வைத்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்லது, வீட்டில் செல்வம் கூரையை பித்து கொண்டு கொட்டும் என்றெல்லாம் யோசித்து அதன்படிதான் நடந்து கொள்கின்றனர். இதற்காகவே போன்சாய் வகையிலான வாஸ்து செடிகளையும் விற்பனை செய்து வருகின்றனர். மக்களுக்கு அவற்றை வீட்டினுள் வைத்து வளர்த்து வருகிறார்கள். அந்த வாஸ்து செடிகளால் வீட்டில் உள்ளவர்களுக்கு என்ன நன்மை விளையும் என்று யோசி பதில்லை. உண்மையில் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்துக்கும் சுத்தமான காற்றை அளிக்கவும் பூஜைக்கு பயன்படுத்தும் பூக்களை தரும் அற்புதமான ஒரு செடியாக உள்ளது அரளி செடி. அரளி செடியானது அஸ்தமான காற்றை உள்வாங்கிக் கொண்டு சுத்தமான காற்றை வெளியிடுகிறது. கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் பெரும்பாலும் இச்செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்க விரும்புவதில்லை. கோவில்களில் மட்டுமே வைத்து வளர்க்கின்றனர். அதிலிருந்து கிடைக்கும் பூக்களை பூஜைக்கு பயன்படுத்துவதும் உண்டு. இதன் அறிவியல் பயன்பாட்டை தெரிந்துதான் பெரும்பாலான தேசிய நெடுஞ்சாலைகளின் நடுவில் அரளி செடிகளை நட்டு வைத்து வளர்த்து வருகிறார்கள். வாகனங்கள் வெளிவிடும் நச்சு காற்றை தன்னுள் கிரகித்துக் கொண்டு சுத்தமான காற்றை வெளிவிடுகிறது. இந்நேரமும் வாகனங்கள் சென்று வருவதால் அந்த இடத்திலுள்ள காற்றில் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு என இரண்டும் சேர்ந்து நச்சுத்தன்மையுள்ள மாசு அதிக அளவில் நிறைந்திருக்கும். அதை கட்டுப்படுத்தவே தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக அளவில் அரளி செடிகளை வளர்த்து வருகின்றனர். அரளி செடியில் 3 வகைகள் உள்ளன. சிவப்பு, வெள்ளை மற்றும் பொன் மஞ்சள் என 3 வகைகளில் வளரும். இதன் தாவரவியல் பெயர் ஒலியாண்டர் என பெயர். செவ்வரளி மற்றும் வெள்ளை அரளி செடிகளை வீட்டில் பெரும்பாலும் வளர்ப்பதில்லை. இதன் இலை மற்றும் காய்களில் அதிக விஷத்தன்மை நிறைந்திருப்பதால் குழந்தைகள் தொட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் தற்கொலை செய்ய நினைப்பவர்கள் இந்த செடியின் காய்களை பறித்து பயன்படுத்தி விடுவார்கள் என்பதாலும் பெரும்பாலான வீடுகளில் இச்செடியை வளர்ப்பதில்லை. நகரப்புறங்களில் உள்ள வீடுகளில் பொன் மஞ்சள் நிற அரளி செடிகளை அதிக அளவில் வளர்த்து வருகிறார்கள். மஞ்சள் அரளி செடிகளை வீட்டில் வளர்ப்பதால் சுத்தமான காற்றோட்டம் கிடைப்பதோடு மஞ்சள் நிறம் என்பது மங்களத்தின் அடையாளம் என்பதால் அதிக அளவில் செல்வ வளத்தை வீட்டிற்கு கொண்டு வரும் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இதனாலேயே வீடுகள் தோறும் மஞ்சள் அரளி செடியை தற்போது வளர்க்க தொடங்கிவிட்டனர். போதுமான இடவசதி இல்லாதவர்கள் வீட்டு மாடிகளில் சிறிய தொட்டிகளில் வளர்த்து தொடங்கிவிட்டனர். செவ்வரளி பூ சிவபெருமான், முருகன் மற்றும் துர்கைக்கு உகந்த மலர். ஆகவே செவ்வரளி செடியை பாதுகாப்பாக வீட்டில் வளர்க்கலாம். இதனால் சுத்தமான காற்றோட்டம் கிடைப்பதோடு வீட்டை சுற்றிலும் பக்தி மனம் கமலும் என்பது உண்மை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.